நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்குறேன், பூஜை அறையில் எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருக்கும், எது இருக்கணுமோ அது இருக்காது. சுவாமி தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா நேருக்கு நேராக தெரியக்கூடாது, இந்த பொருள்லாம் மறைவாக தான் இருக்கணும். அங்கே வந்து ஒரு பெட்டி வைக்கலாம், அந்த பெட்டி பணப்பெட்டியாக வச்சுக்கலாம், அதில் பணம் நகை இதை தான் வைக்கணும். வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜை அறையில் எந்தெந்த பொருள் வைக்கலாம், எதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 தாற்பயம் உண்டு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க இல்லையா, அந்த வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுருப்போம் இல்லையா, சமைக்கிறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கு, அவங்க குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் லீவு போட்டால் சம்பளம் பிடிக்காமல் சம்பளம் கொடுக்கலாம், அந்த இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் அவங்களுக்கெல்லாம், நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து நம்ம இருந்தோம்னா ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒன்றுத்துல அடிப்படையில் நம்ம இருப்போம், தெய்வீகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை அறை, நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்குறேன், பூஜை அறையில் எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருக்கும், எது இருக்கணுமோ அது இருக்காது. எதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதில் இருக்குது. என்னென்னா, நம்ம விளக்கேற்ற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கு ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஊற்றுற எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடாது பொதுவாக. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எண்ணெய் வந்து ஒரு தரித்திர வஸ்து, தோஷம் உள்ள ஒரு தரித்திர வஸ்து. ஆனால் அதை வச்சு தான் விளக்கேற்றுறோம், நான் இல்லைன்னு சொல்லலை, அதை வந்து அப்படி வைக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை பூஜை அறையில் வைக்கிறோம்னா அதை வந்து வெளியில் தெரியாமல் மறைச்சி எங்கேயாவது உள்ளே கீழே தள்ளி வைக்கணும். சுவாமிக்கு படங்களுக்கு ஈக்குவலாக, அதாவது அது எந்த உயரத்தில் அதுக்கு பக்கத்தில் வைக்கவே கூடாது, மறைச்சி கீழே எங்கன்னா வைக்கலாம், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது சுவாமி ரூமை பெருக்குவாங்க, தொடப்பம் கொண்டு சாமி ரூமை பெருக்கக்கூடாது, தொடச்சி தான் எடுக்கணும். அதை நம்ம துணியிலே சின்ன ரூம் தானே இருக்கும், பெருசாகவே இருந்தாலும் தொடச்சி எடுக்கிறது தான் சிறப்பு, பெருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு தனியாக தொடப்பம் வச்சுருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன், அதை கூட வந்து செய்யக்கூடாது. நம்ம தொடச்சி எடுக்கிறது தான் சிறப்பு, தொடப்பத்தை அங்கேயே வேறு அதுக்குன்னு உண்டான தொடப்பத்தை அங்கேயே வச்சுருப்பாங்க, அதுவும் வந்து வைக்கக்கூடாது, அதை எடுத்துடணும். அடுத்தது கந்த துணிகள், இந்த பழைய துணிகள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா, அதாவது பூஜை ரூமுக்குன்னே நம்ம துணி வச்சுருப்போம், தொடக்க வைக்கிற இந்த மாதிரி துணிகள்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் கூட நாம் அதை எங்கேயாவது மறைச்சி வைக்கணும். அதாவது சுவாமியை தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா நேருக்கு நேராக தெரியக்கூடாது, இந்த பொருள்லாம் மறைவாக தான் இருக்கணும், மற்றதெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும், இதெல்லாம் மறைச்சி, அதாவது வெளியில் தெரியாமல் மறைச்சி வைக்கக்கூடியதாக இருக்கணும். சில அந்த பூஜை ரூமில் வாசனை திரவியம் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணுன்றதில் பார்த்தோம்னா வாசனை திரவியம் கண்டிப்பாக இருக்கணும், வாசனை கொடுக்கக்கூடிய திரவியம் இருக்கணும். குறிப்பாக சாம்பிராணிகள் அங்கே வந்து நம்ம போடுறோமோ போடலையோ சாம்பிராணி அங்கே வச்சுருக்கணும், நெருப்பில் நாம் போடுவோம் இல்லையா, அது கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒன்று. பூ, இந்த காஞ்சி சுவாமிக்கு பூ போட்டுடுவாங்க, ஒரு வெள்ளிக்கிழமை போடுறான்னு வச்சுக்கோமே, அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது காஞ்சி போய் அங்கேயே இருக்கும், அதெல்லாம் கஷ்டம், தரித்திரத்தை கொடுக்கும். அதாவது சுவாமிக்கு வந்து எப்படின்னா, அதாவது பூ போட்ட உடனே அது ரொம்ப விசேஷமாக இருக்கும், பூ காஞ்ச உடனே சுவாமிக்கு பாரமாயிடுமா, பாரம்னா அது ஒரு வெயிட்டான பொருளாக மாறிடுமா, அதனால் காஞ்ச பூக்கள் இருக்கக்கூடாது, அதெல்லாம் உடனே எடுத்துடணும். எந்த நேரமுமே சுவாமி ரூம் சுத்தமாக தான் இருக்கணும், அசுத்தங்களாக இருக்கக்கூடாது, வாரத்துக்கு ஒரு முறை தான் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. சரி, இன்னும் சில பேர்லாம் வந்து வீட்டுடைய வசதிகள் குறைவாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிச்சன்லேயே இந்த சமையல் செய்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலையே சுவாமியை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கு எந்த தடையும் இல்லை, அவங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஏன்னா அவங்களுக்கே இடம் குறைவு, அதில் தான் நம்ம சாமியை வச்சுருக்குறோம், அதுக்கு அவ்வளோதான் சௌரியம் பண்ண முடியும், அதனால் அங்கே ஒன்றும் தப்பு இல்லை, சௌரியப்படி செஞ்சுக்கலாம். சுவாமி ரூமுன்னு தனியாக யாரெல்லாம் அந்த கபோர்ட் டைப்பில் வச்சுருப்பாங்க, ரூமாகவே வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சில துணிகள் குழந்தைங்களை துணியெல்லாம் சாமி ரூமில் வச்சுருவாங்க, குழந்தைங்க துணி தானேன்ட்டு, அந்த மாதிரி குழந்தைங்க துணிகளாக இருந்தாலும் கூட உள்ளாடைகள் இருக்கக்கூடாது, ஏன்னா உள்ளாடைகள் வந்து அங்கே பயன்படுத்தவே கூடாது. இது போக இந்த ஒட்டட குச்சின்னு ஒன்று வச்சுருவோம் பாருங்கள், அது கூட சாமி ரூமில் இருக்கும், அதையும் வைக்கக்கூடாது. சுவாமி ரூமில் சுவாமியும் சாமி சம்பந்தமான பொருளும் ஐஸ்வர்ய சம்பந்தமான பொருளும் பட்டுக்களும், அதாவது பட்டு சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குல்லையா, பட்டு ட்ரெஸ்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் வச்சுக்கலாம், விக்கிரகங்கள் வச்சுக்கலாம், அங்கே வந்து ஒரு பெட்டி வைக்கலாம், அந்த பெட்டி பணப்பெட்டியாக வச்சுக்கலாம், அதில் பணம் நகை இதை தான் வைக்கணும், இல்லை டாக்குமெண்ட்டு இதெல்லாம் கூட வச்சுக்கலாம்.
வேறு பொருட்கள் சாமி ரூமில் இருக்கக்கூடாது. இருந்தால் அது நமக்கு தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் அருளும். அதனால் இருக்கலாம் அப்படிங்கிறத சாம்பிராணி, வாசன திரவியங்கள், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் நல்லா தாராளமாக இருந்துட்டு போகலாம். இருக்கக்கூடாதுங்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. குறிப்பாக கந்த துணிகள், சில சமயம் என்னன்னா இந்த சாமி விளக்கெல்லாம் ரெடி பண்ணும்போது அதில் எரிஞ்சு போயிடும் சில துணி, அந்த எரிஞ்ச துணியை வச்சுருப்பாங்க துடைக்க வச்சு. எரிஞ்ச துணியை பயன்படுத்தவே கூடாது, அதுவும் குறிப்பாக சாமி ரூமில் பயன்படுத்தவே கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.